நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் தனுஷுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்னதான் பிரச்சனை? இன்னைக்கு தனுஷ் பத்தி தான் பாக்குறோம். தனுஷ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க, உண்மையாலுமே வந்து அவர் ஒரு அதிர்ஷ்டசாலியா இல்ல வந்து ஒரு திறமையாளரா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த துள்ளுதோ இளமை படத்துல எல்லாம் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வந்து எல்லா பகுதி மக்களையும் கவர் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து அடுத்த படங்கள் வந்து அவருக்கு சுமாரா போனாலும் அவர் வந்து ரஜினிகாந்தோட மருமகன் ஆன பின்னாடி அவரோட கெத்து வந்து வேற லெவலில் மாறிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு தமிழ்நாட்டோட புருஸ்லி அப்படின்லாம் அவருக்கு ஒரு பேரெல்லாம் இருந்தது. நல்ல சட்னையெல்லாம் செம்மையாக போட்டார். அவரும் அந்த ஸ்டேஜ் பசங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராக வேற ஒரு நடிகரை சொல்லியிருந்தாங்க. அவரும் அப்பப்போ படம் பண்ணுவார், வருவார், போவார். அதனால இவர் மட்டுமே தனியாக நின்றார். அதுலேயும் பல படங்களை இவர் தயாரிக்க ஆரம்பித்தார். பல படங்களை, ஒரு அருமையான படங்கள் இவருக்கு வந்து துணையாக இந்த பக்கம் வெற்றிமாறன், அவங்க அண்ணன் செல்வராகவன் இவங்கெல்லாம் இருந்து புதுப்பேட்டை குறிப்பாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க புதுப்பேட்டை போன்ற ஒரு நல்ல படங்கள்லாம் இவருக்கு அமைஞ்சது. இவருக்கும் எந்த ஒரு நடிப்புலையும் கூட தனுஷை வந்து அடிச்சிருக்க முடியாது. அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னேறி வர்றாரு நடிப்பில். ரொம்ப செம்மையாக வந்து நடிக்கிறாரு, அருமையாக பண்ணுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து படங்கள் குவிய ஆரம்பிச்சது. இப்போ இவரோட 50வது படம், இதில் ஒரே 150 கோடி ரூபா ஒரு வாரத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரே வாரத்தில், அதாவது 4 நாளில் அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 150 கோடி. முதல் முறையாக தனுஷோட படம், படமும் வந்து இவரோட டைரக்ஷன், 50வது படம் அப்படின்றது அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து எல்லாத்துக்கும் அமையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படம் 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணி உண்மையாலுமே அருமையாக இருந்தது. இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் கூட, அவர் ஏஆர் ரஹ்மானே மாற்றி வேலை வாங்கியிருக்காரு ஒரு டைரக்டர் அப்படின்னா பாருங்களேன். அவர்கிட்ட வேலை வாங்குறது, இசையும் பாட்டை வேலை வாங்குறது ஒரு இயக்குனரோட வேலை. எனக்கு இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இவர் திருப்தியார வரைக்கும் வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தனுஷ் வந்து ஏஆர் ரஹ்மானை வேலை வாங்கி இவங்க அற்புதமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு பாட்டுன்னு சொல்லி பெண்ணி படலை எடுத்துருப்பார். வேற விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, தனுஷ் வந்து நிறைய தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அதனால வந்து அவர் இனிமேல் வந்து அட்வான்ஸ் வாங்கக்கூடாது, நடிக்கக்கூடாது, இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மேலே வச்சாங்க. இதில் வந்து தயாரிப்பாளர் தரப்பு வசத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. யாராவது இப்போ ஒரு ஒரு தயாரிப்பாளர் இருக்காருன்னா, எங்கிட்ட தனுஷில் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, நடிக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் கம்ப்ளைண்ட். அது இது வந்து தன்னிச்சையாகவே இவங்க கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதனால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு நடிகர் சங்கத்தில் இருக்கவங்களும் சொல்லிட்டாங்க. யாருக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி தனுஷ் மேலே? ஏன் தனுஷ் மேலே இந்த கோபம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இன்றைக்கி வந்து தனுஷ் வந்து ஒரு டாப்பில் இருக்கார். தனுஷ் அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜயா அப்படின்லாம் ஒரு கேள்வி எழுந்து கொண்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் தனுஷ் அந்த ஒரு இடத்துக்கு முன்னேறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு வந்து தனுஷ் மேலே பொறாமை. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, ஒரு கூட்டு சதி அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அதனால் வந்து தனுஷ் மேலே வந்து வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனுஷை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க கீழே இறக்கணும் அப்படின்றது. எப்போவுமே வந்து ஒருத்தர் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வந்து இன்னொரு கலைஞர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான், ஐயோ அவன் மட்டும் வளர்றானே அப்படின்றது ஒரு பொறாமை இதெல்லாம் இருக்கிறது உண்மை. போட்டி இருக்கலாம் இண்டஸ்ட்ரியில், பொறாமையெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. தனுஷை பற்றி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து தன்னிச்சையாக எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பொருளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முற்றுப்புள்ளியை நாங்கள் வைக்கலாம். இதுதான் உண்மை. நன்றி. வேறு ஒரு நல்ல தகவல்.